கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 30. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசியின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தமானங்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் வெளிப்படுத்தல் 15:3. தேவ நீதியையும் மனுக்குலத்தின் பேரில் கொடுக்கப்பட்ட மரண தீர்ப்பின் நியாயத்தையும் எவ்வளவாய் நாம் அறிகிறோமோ அவ்வளவாய் தேவன் நமது பேரில் வைத்திருக்கின்ற அன்பையும் கிருபையும் உணரலாம். ஒருவன் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல என்பதை அறிந்து சந்தோஷப்படுகிறோம். எனவே எல்லோருக்கும் வாழ்வழிக்கும் வழியை நீளமும் அகலமும் ஆழமும் உயரமும் உடையதாய் தெய்வ அன்பு எல்லாரையும் அவ்விடத்தில் ஈர்த்து நித்திய ஜீவனை அடைந்து மகிழச் செய்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்திருப்பதால் பாவம் செய்யலாம் என்பது அர்த்தம் அல்ல, அல்லது பாவி இந்த கிருபையை மறுதளிக்கலாம் என்பது பொருள் அல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தங்களுடைய விழுந்து போன நிலைமையையும் மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டதின் நியாயத்தையும் அறிந்து தெளிந்து இவர்களிலிருந்து இதெல்லாம் மீட்கப்பட்டது முழுவதும் தெய்வ கிருபையினால் என்பதை உணர வேண்டும். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரையில் தெய்வ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நியாயங்களை அறிந்திருக்கிறதுனாலேயே தேவன் தமது கிருபையை அளிக்கிறார். தேவனுக்கும் அவருடைய நீதியின் கொள்கைகளுக்கும் கீழ்ப்பணிந்து அவருடைய கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நிபந்தையின் பேரில் தான் தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார் என்பதே. ஆமென்.